சுந்த மகாக்காய சூரிய கோடீசுமர் பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். வாரத்தின் முதல் நாள் சார், ஞாயிற்றுக்கிழமை தான் முதல் நாள். திங்கக்கிழமை என்ன நம்ம வேலை செய்யக்கூடிய பிரதான நாள்னு சொல்லக்கூடியது இந்த திங்கக்கிழமை இல்லையா. இந்த திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போதே, பா இந்த வாரம் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்கணும், எனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும், எனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணும், நான் இந்த வாரம் ஒரு விஷயத்தை நினச்சிட்டுருக்கேன், எனக்கு நல்லபடியாக நடக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ விதமான திங்கிங் மனசில் இருக்கும். அது அத்தனையும் நிறைவேறத்துக்கு இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த ஆன்மீக தகவல், ராசி பலன் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நான் சொல்லியிருந்த ஆன்மீக தகவல் புஸ்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆன்மீக தகவல் புஸ்தக வெளியீட்டு விழா, இதுதான் ஆன்மீக தகவல் புஸ்தகம். இதில் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா 33 குறிப்புகள் அடங்கியிருக்கு. சில பிராயச்சித்தங்கள், நிறையா பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட்ஸில், சார் இது நடந்தது இது நடந்ததுன்னு சொன்ன விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் அதாவது நேற்று நாம் கேட்ட கேள்வி, திருப்பதிக்கு போகிற வழியில் கேதுனுடைய ஸ்தலம் எதுன்னு கேட்டிருந்த காளஹஸ்தி. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு அற்புத கேள்வி என்ன, என் கணிதத்தில் என் 7க்குண்டான கிரகம் எது? இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/2/2021 சார்வரி வருஷம், மாசி மாதம், 10ஆம் திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 9:28 வரை, பின்பு திருவாதிரை. இன்றைய திதி தசமி, மதியம் 3:31 வரை, பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷம். கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிறவா, மற்ற சிவங்கோயில் பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு சிவாலயம் சென்று வழிபடுங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்த்துட்டோம். இன்னைக்கு நட்சத்திர பிறந்தால், தேதி பிறந்தால் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அன்பு ஆதரவும் கூடி வரும், ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆகல், கோவப்படுது. ஒரு பொருள் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இல்லை, ஏன் இப்படி இருக்கு, ஏன் அப்படியா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, கடைசியில் நம்மளே அப்படி வச்சுடுவோம். நிறையா இன்னைக்கு டக்குன்னு சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் அங்கேயே தான் நம்ம தான் வச்சுருப்போம். அப்பப்போ உடல் ஆரோக்கிய குறைபாடுக்கு கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். அவசரமாக வேற வேறமாக கிளம்புவேல், கடைசியில் அங்கே பார்த்துட்டேன்னா ஆட்கள் கொஞ்சம் லேட்டாக வருவா, இதுக்கா இவ்வளோ அவசரப்பட்டோம் அப்படின்னு தோணும். சில விஷயம் இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 11-12 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நார்மலாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். பிரிந்துடும் அப்படின்னு நினச்ச ஃபேமிலியெல்லாம் ஒற்றுமையாக இருப்பான். பெரிய சண்டை சார் ஒன்றும் இருக்காது, கடைசியில் ரெண்டு பேரும் ஒன்றா பேசிட்டு இருப்பா கூட. அதுக்கு சப்போர்ட் பண்ணவெல்லாம் நம்ம இதுக்கு பேசாமல் சப்போர்ட்டே பண்ண வேண்டாம், அவளே ஒற்றுமையாக தான் இருக்கான்னு. குழந்தை வரம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவா, தோப்பு வச்சுட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துருக்குவாங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. என்னமோ ஒன்று மனசில் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய காரியத்துக்கு போய் சுவாமி படத்துக்கிட்ட உட்காந்து வேண்டுவேல் ஒரு ஆன்சர் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம். முன்னவனே ஆணை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனே, நிந்தால் சரணம் சொல்ல விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்ல நினைச்ச காரியங்கள் நடக்கும். சில நேரங்கள் இது நடக்காது 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 நடக்காதுன்னு நினைச்ச காரியங்கள் அதையும் இறைவனுடைய அனுகிரகத்தில் நடத்தி வச்சிருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போடும், வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில நேரங்கள் ஏற்பட்ட தடைகள்லாம் மாறும், வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கு. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பிரயாணங்கள் பற்றி இன்றைய தினத்தில் சிந்திப்பீங்க. அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் இருந்துட்டு இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கறதா இருக்கும்.
ரிஷப ராசி அன்பர்களுக்கு விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். அப்பப்போ மறைமுக எதிரிகள் இருப்பா, கவனம் என்பது தேவை. அரிசி சம்பந்தமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும். அதே சமயத்துல தோட்டம் வச்சுட்டு இருக்கிறோம், பெரிய ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கிறோம், கிரானைட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கல் குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி என்பர்கள் வெற்றி மீது வெற்றி வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியங்கள்ல போராடி இந்த காரியத்தை ஜெயிச்சுட்டோம்னா, பா இவ்வளவுக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ சிரமப்பட்டேன் தெரியுமா, இன்னைக்கு சக்சஸ் ஆயிடுதுன்னு சந்தோஷப்படுவேன். சில நேரங்கள் பார்த்துட்டா வாழ்க்கையில முந்தி இப்போ இனிமே அப்படின்னு பிரித்து பார்த்து அதை நினச்சி வருத்தங்கள் கூட படுவேல். அப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன் தெரியுமா, அது நன்னா இருந்தேன்னா இன்னும் சந்தோஷமும் படுவேல். முந்தி இருந்ததுக்கு எவ்வளோ நன்னா இருக்கேன்னு சொல்லி. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அந்த வேலையை இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கோம், முடியவே மாட்டேங்குது, எனக்கு பணம் பொருளாதாரம் தேவை, ஆனாலும் இந்த இடத்துல எனக்கு வேலை செய்ய முடியலேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு இடமாற்றம் உண்டு. ஆனால் யாரையும் நம்பி போயிட வேண்டாம். கேட்காத வாட்ட கூட ஹெல்ப் கேட்டுன்னு இருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்பட்டுன்றத வாழ்க்கு மாற்றங்கள் உண்டு, பண வரவுகள் உண்டு, கவலைப்படாது. யாராவது ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது பேசிட்டா அப்பப்போ மன சங்கடங்கள் படுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 9 இனம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்கள் பரிசுகள் வந்து குவி. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க போன அந்த காரியங்கள் நடந்துடும், கனவுகள் பலிதமாகும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் சந்தோஷப்படுது. காலை நேரங்களில் சில காரியத்தை நினைச்சப்போ இது விரயமாயிடுது, அது விரயமாயிடுது, என்னப்பா இது இல்லை அது இல்லைன்னு டென்ஷனாக இருப்பேன். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். எல்லா காரியங்களும் அனுகூல்யம் இருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பழைய விஷயங்களை கொடுத்து புதுசாக வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கேன்ப்பா இந்த ஃபோன் வாங்கணும், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் இந்த லேப்டாப் ஃபோன், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் இந்த எலக்ட்ரானிக்ஸ், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் இந்த வாகனம் அப்படின்னு இந்த சொன்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றணுங்கிற ஆசை இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேன். கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டுன்னு போய் ஒரு வாகனத்தை எடுத்துடுவோம், அதுக்கப்புறம் தான் சார் இது தேவையில்லாத செலவு இல்லை அப்படின்னு யோசிப்போம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் போல்டா சந்திப்பேன். அதே சமயத்துல உங்க காரியத்தை நண்பர்கள் மூலமா சில சாதிச்சுப்பேன். பெரிய பிரச்சனை வெளியில சொல்ல முடியாது சார், அதையும் அழகா சமாளிப்பேன். வீடு வாங்கிறது, இந்த வீட்டு கடன் அடைக்கிறது, சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முதல்ல தீர்த்தணும் சார், அதுதான் ரொம்ப முக்கியம். மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது தேவைன்னு அந்த நிம்மதியை தேடி சொல்லுவேன். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 1 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருந்தால் செலவுகள் இருந்துட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிற ஒரு தொழிலாளிக்கு செலவு இல்லாமல் இருக்குமோ? கண்டிப்பாக செலவுகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும். அதையும் தாண்டி நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவேல். பெயர் புகழ் அந்தஸ்தரி முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். ஒரு நல்ல கிளியர் விஷன், இதை பண்ணால் சரியா, இதை பண்ணால் சரியா, மற்றவால என்ன வேணால் பேசட்டும், நமக்கு தெரியும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பேல். அன்னதானம் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறது, யாராவது முடியாத வாழ்க்கை ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மற்றவா கதையை வச்சு உங்கள் கதையை கம்பேர் பண்ணிப்பேன், அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைய தினத்தில் உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேர்ட்டு நிறைய விஷயம் பேசுவேன். யார் எதிர்பாராத நேரத்தில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், அதுதான் உங்ககிட்ட இருக்க திறமை. புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய அக்கௌண்ட் திறக்கிறது, புதுசாக டிபாசிட் பண்ணுறது, புதுசாக குழந்தைகளுக்கு தேவையான நகைகள் வாங்குறது, ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். நம்ம மட்டும் நன்னா இருந்தால் பார்த்தா கூட இருக்கிற வாழும் நல்லா இருக்கணும். ஏதேனும் உதவி செய்வோமேன்னு செய்வேன்.
அதே மாதிரி ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பேசின்னு இருப்பா, பின்னாடி போய் பேசுவா. அவ பேசுவான அவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன். நிறைய விஷயங்கள் பார்த்த உடனே இட போடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே சமயத்தில் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஃபார்ம் வச்சுட்டு இருக்கோம், கேக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், பேக்கரி வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹோட்டல் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷியராசி என்பதில் அப்பப்போ சில கவலைகள் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரிலப்பா. இவ்வளோ யோசனைகள், 1, 2, 3 இப்படி யோசனை இருந்தால் பரவாயில்ல, லட்ச யோசனை இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு, கவலையே பட வேண்டாம். ஜெயிச்சிருவேன், மாற்ற முடியும். நம்ம ஒன்று சின்ன ஏற்று பேசுகிறாளேன்னு சொல்லுவேன், அதையும் தாண்டி உங்களுடைய காரியம்தான் நடக்கும். பெரிய பெரிய கம்பெனி வச்சுன்னு இருக்கிற வாழ்க்கை, வியாபாரத்தை பற்றி யோசிச்சுன்னு இருக்கோம், அட்வொகேட்டாக இருந்துருக்கோம், ஆடிட்டராக இருந்துருக்கோம், அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உழைப்பு உழைப்பு உழைப்பு, உழைப்பை பற்றி சதாகாலம் சிந்திப்பீங்க. என்னதான் படிக்கலாமா அப்படின்னு யோசனை இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, விச்சயராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பவர்களே, வரவுகள் உண்டுங்க, முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. 10 பேர் நல்லது பேசுவா, இன்னொரு 10 பேர் கெட்டது பேசுவா, பேசுறதுக்கெல்லாம் யோசிப்பெல்லாம். சோசியல் மீடியாவில் இருக்கிறவா, பாலிடிக்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தமான துறைகளில் இருக்கவா, ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் இன்னும் முன்னேற நினச்சிட்டு இருக்கிறவங்க, நிச்சயம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இடமாற்றத்தை பற்றி யோசிப்பீங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. தந்தை தாயாரை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும், பணம் சம்பாதிக்கிறது அப்புறம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை பார்த்து பார்த்து நிதானமாக செய்வேன். அப்பவும் கெட்ட பேர் வந்து விடுறதுப்பா அப்படின்னு சொல்லுவேன். சரி, நல்லதும் கெட்டதும் பகவான் பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும், விடாமுயற்சி வெற்றியை தரும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. பிடித்தமான உணவுகளை ரசித்து சாப்பிட்றதில் அவள் கேட்டதை பண்ணி கொடுப்பீங்க, இல்லை வாங்கி கொடுப்பேன். குழந்தைகளுக்காக தான் வாழ்க்கையேன்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் இன்றைக்கி பேசிகிட்டே இருப்பீங்க. சித்தர்கள் வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சார் என்ன வேணும், நிம்மதி வேணும், சம்பாத்தியமெல்லாம் அப்புறம் அப்படின்னு சம்பாதிச்சுவா, காசு வேணும் சார், என்னதான் பண்ணுறதுன்னு இது இல்லை, இது சம்பாதிக்காதவா, எல்லாம் இருந்தாலும் சரி நோயற்ற வாழ்வு வரணும், இது நோய் இருக்கிறவா சார், எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இதெல்லாம் சமாளிக்கிறது புத்திசாலித்தனம் படிக்காதவா, படித்தும் பிரயோஜனம் இல்லையே, வேலை இல்லாத. இப்படி பல்வேறு விஷயங்களில் பல்வேறு யோசனைகள் மனசில் இருக்கும். இருந்தாலும் இறைவன் இருக்கிறார், எனக்கு இந்த திறமை இருக்கு, நான் ஜெயித்துருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி விடுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஆள்கிட்ட 10 விஷயத்தை கொடுத்தா என்ன பண்ணுவா, 10 எடுத்து சமாளிக்கணும், அதற்குண்டான திறமைகளை வளர்த்துப்பேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாள், அகாடமி வச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் மியூசிஷியனாக இருந்துருக்கவளுக்கு அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறப்பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபம் உண்டு, வெற்றி உண்டு, நினைச்ச காரியம் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதான். சின்ன 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 வருத்தங்கள்லாம் மாறும்,
விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, என்கரேஜ் பண்ண வேண்டாம், டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் சரியேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு வருத்தமே படாது. தானாக புகழ் வந்து சேரும். சில விஷயம் சரியா தவறான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே ஒரு டிசிஷன் எடுப்போம், பார்ப்போம் அப்படின்னு நினச்சி பாருங்க. எல்லாம் சக்ஸஸ் ஆகின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு வரது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்னு சொன்னோன்னா இந்த புஸ்தகம் சார், புஸ்தகத்தை காண்பீங்க நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தால் நிகழ்ச்சியான ஆரம்பத்தில் காண்பிச்சா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்க்குற வாழ்க்கை இதுதான் ஆன்மீக தகவல் புஸ்தகம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், சார் எனக்கு வந்து வீட்டில் எப்பவும் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கணும், வீட்டில் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் இருக்கணும், வீட்டில் மகாலட்சுமியுடைய நித்திய நிவாசம் இருக்கணும், நான் என்ன பண்ணுறது, ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப சுலபமான பரிகாரங்கள் நீங்கள் சொல்கிறீங்க டிவியில், ஏதாவது இருந்து சொன்னால் எனக்கு சொல்லுங்க சார்னு சொல்கிறவா. நான் இது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு பண்ண முடியுமா தெரில, ஆனால் இங்கே இருக்கிறவாளுக்கு ரொம்ப சுலபமாக பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மகாலட்சுமி எங்கே வாசம் செய்கிறா அப்படின்னா பசுமாடு, பசுனாம் ரூபமன்யஸ்யன்னு சொல்லுவாள். அதாவது இந்த பசு ரூபங்களில் பல தெய்வங்கள் அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. பசுவின் பாதத்தில் பார்த்துட்டேன்னா அது அப்படி நடந்து போகிற தூசிலி கூட அந்த இடத்துல நல்ல விசேஷங்கள் நல்ல தேவர்கள் இருக்கான்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் அந்த பசுமாட்டினுடைய நடந்து போன அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த மண் அதை எடுத்து வச்சுக்கோங்க, லேசாக ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பசுவை மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. ரெண்டு காசை போட்டு வச்சுக்கோங்க, அந்த அழகாக முடிச்சு போட்டு சந்தன குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி பார்த்துட்டேன்னா அது அழகாக வீட்டு வாசலில் கட்டி சாம்பிராணி காண்பிக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா பசுவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம், ஒன்று ரெண்டு மூணு சிறப்புகள் சொல்ல முடியாது, ஏராளம் ஏராளம் ஏராளம். இது வந்து நடக்குமா சார், நீங்கள் செய்து பாருங்கள், அவ்வளோ விசேஷங்கள் இருந்துருக்கும். கோசாலை இருந்ததுன்னா அந்த பசு நடந்து போன லேசாக ரெண்டு மண்ணை எடுத்து கட்டி வச்சு வச்சு பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கும். உதாரணமான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருவர் வந்து என்கிட்ட இடம், சார் எனக்கு வந்து இடம் இருக்குது, எனக்கு இடத்து மேலே பிரியம் அதிகம்னு சொல்லியிருந்தார். நிறைய இடம் வாங்கணும், இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தார். அவருக்கு இதே மாதிரி ஒரு பிராயஸ்தம் சொல்லியிருந்தேன், அந்த பிராயஸ்தத்தை இப்போ சொல்ல நான் பின்னாடி வரக்கூடிய ஆன்மீக தகவலில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிராயஸ்தத்தை சொல்லியிருந்தேன், அந்த பிராயஸ்தை வாங்கி இப்போ உண்மையாக நான் சொல்கிறேன், ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு நினைவாக ஒரு விஷயத்தை சுவாமி படத்துக்கிட்ட வச்சுருக்கார். அப்படி கிட்டத்தட்ட பார்த்துட்டுலாம் இப்போ ஏழு இடம் வாங்கியாச்சு அவர். அவர் சொன்னார், முதல்ல எங்கிட்ட வரும்போது ஒரே இடம் தான் இருந்தது, இப்போ ஏழு இடங்கள் இருக்குது. அவ்வளவு சிறப்பான அவ்வளவு சிறப்பான அவர் இருக்கிறது பொள்ளாச்சியில் இருக்கார், அவ்வளவு சிறப்பான ஒரு பிராயஸ்தம் இந்த பிராயஸ்தம். இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நான் வெளியூரில் இருக்கேன் அல்லது தூரத்தில் இருக்கேன்னு சொன்னால் உங்கள் சொந்த பந்தங்கத்துக்கிட்ட யார்ட்டையாவது சொல்லி நீங்கள் குரியர் அனுப்பி கூட வாங்கிக்கலாம். அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட இந்த பசுவினுடைய கால் மண் அவ்வளோ சிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் ரொம்ப சிறப்பாக நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.